இந்த கிளப்பானது ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக இவர்கள் இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கின்றனர். சின்ன அளவில் ஆரம்பித்த இந்த கிளப்பு இன்றைக்கி ஏறக்குறைய 30 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்குண்டாக அவளுடைய உழைப்புக்கு என்னுடைய பாராட்டுதலை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் அவர்கள் வளர வேண்டும். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து ஃபுட்பாலோடு அதிகமாக நான் இங்கே பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட் தான் அதிகமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுட்பாலுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான வந்து இங்கே வந்து ஊக்கப்படுத்துவது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஃபுட்பால் டோர்னமெண்ட் தான் வந்து மிகப்பெரிய ஈவெண்ட். அது புதுவை மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல டீம் இது மட்டும் உருவாகலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ரஞ்சி ட்ராஃபி போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய உருவாகிருக்கிறது. அது மட்டும் இல்லை பெரிய பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியங்கள்லாம் உருவாகி இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டிலும் அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலும் கூட நாங்கள் ஃபுட்பாலுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஃபுட்பாலில் வந்து நேஷனலில் செலக்ட் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலையில் சேரக்கூடிய அளவிற்கு அங்கே வந்து கோட்டா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் வந்து இன்னும் இளைஞர்கள் அதிகமாக ஃபுட்பாலுக்கு வர வேண்டும். இன்றைக்கி வெற்றி பெற்ற இந்த அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் வருங்காலத்தில் இந்த 30 டீமுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக உயர வேண்டும். இன்னும் பல சாதனைகள் இருக்க வேண்டும். இங்கேருந்து வந்து நிறைய பேர் நேஷனலுக்கு போகிற அளவுக்கு இங்கே ட்ரெயின் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல இங்கே திறமையுள்ள அந்த விளையாட்டு வீரர்களை ஒரு சிறப்பு பயிற்சி கொடுப்பதற்கும் இந்த கிளப் மூலமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடியவங்க நேஷனல் அளவில் போகிற அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். எனவே உங்களுக்கு இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றி பெற்ற அணிக்கும் அதே சமயத்தில் ரன்னர் அப் ஆன அணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதாவது தோல்வி என்பது வந்து எப்போதுமே வந்து நிரந்தரமானதல்ல. இன்றைக்கி வெற்றி பெறவங்க நாளைக்கு வந்து தோல்வி அடையலாம். தோல்வி அடைந்தால் வெற்றியை பெற முடியும். எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. Okay, we'll go.
சார் தெரியல. நன்றி நண்பர்களே, நன்றி. கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு, சி மோகன் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர். அடுத்தபடியாக மனித ஆடுறவங்களாம் உருவாக்குனவர் அவர் தான் சார் தான். ஆதரவு வீரர்களுக்கு ஜெர்சி ஸ்பான்சர் செய்த அந்த ரஷவ்குமார் அவர்களுக்கு மோனிஸ் அவர்களுக்கு உதயா ஃபுட்பால் கிளப் சார்பாக நன்றி நன்றி. உதயா அவர்களுக்கு thank you.